பாஜகவை வந்து நாங்கள் தள்ளி வச்சோம், அதனால தான் இல்லைனா வந்து பாஜகவை சேர்த்துருந்தால் திமுக வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு விரோதமாக, மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் எண்ணங்களை வந்து மக்கள் எண்ணி வச்சுன்னு நீங்க தானே சொன்னீங்க அதை எல்லாரும் அதை தானே சொல்ல செம்மலை என்ன சொல்ல மோடியை நாங்கள் இதை வந்து ஒரு முனையிலிருந்து நீங்க இந்த பார்வை வைக்கிறீங்க, அது வந்து முற்றிலும் புறக்கணிக்க முடியாத வாதம் நான் வச்சுக்கிறேன். இன்னொரு முனையிலிருந்து அந்த வாதத்தை அணுகணும். நான் உங்க வாதத்தை பாஜகவை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பெரிய அளவில் பயன்படுத்தாதான் இதற்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா, கடந்த முறை நீங்கள் 37 தொகுதியில் வெற்றி பெற்றதும் கூட ப்ரோ டிஎம்கே ஓட்ஸ் அல்லது திரு ஸ்டாலின் அவருடைய தலைமைக்கான வாக்குகள், ராகுல் காந்திக்கான வாக்குகள் என்று இல்லாமல் அது ஆன்டி மோடி ஓட்ஸ் அப்படிங்கிறது தான் பொருந்தும். அந்த வாதம் அப்படியே அங்க பொருந்தது, ஒரு அபத்தமான வாதம். ஏன் அப்படின்னா இதுக்கு அந்த வாதத்தை அதாவது மக்கள் மனநிலை என்ன அப்படின்றத வந்து அதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது தான் ஒரு அரசியல் கட்சியோட அதாவது இப்ப வந்து மக்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது மோடி எதிர்ப்பாளர் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா அப்ப இவங்க அரசியல் லாபத்திற்காக தமிழக மக்களின் அந்த மனநிலையை புரிந்து கொண்டு வேண்டுமென்றே பாஜகவோடு இவங்களுக்கு லாபம் வேணுன்றதுக்காக மக்களை வந்து புறந்தள்ளி விட்டு, மக்களின் நலன்களை புறந்தள்ளி விட்டு, அவர்களின் உள்ள கிடக்க எண்ணங்களை புறந்தள்ளி விட்டு அப்ப பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்களா? அதாவது மக்கள் புறந்தள்ளி விட்டார்கள் அப்படின்னு சொல்றார். எந்த மக்கள்? தமிழ்நாடு மாநில மக்கள் ஓட்டு போடும் போது. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சாரம் இங்க செஞ்சாங்கன்னா இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்டார்களே. நாங்கள் 2014 மோடியா லேடியா என்று கேட்ட பொழுது நீங்க பாஜகவோடு அப்போ ஜெயலலிதாவும் இல்லை திமுகவும் இல்லை, அப்ப பாஜக இல்லாமல் அதிமுக திமுக என்று இருக்கின்ற பொழுது மக்களுடைய நம்பிக்கை பெற்ற கட்சியாக அஇஅதிமுக இருக்கிறது என்று ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. 37 தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றாங்க. பாஜகவோடு சேர்கின்ற பொழுது அஇஅதிமுக பின்னடைவு ஏற்படுகிறது, திமுக 37 இடங்களில் வெற்றி பெறுகிறது. இந்த ஒரு தொகுதியில் பாஜகவை தள்ளி வைத்திருக்கிறதாலேயே அஇஅதிமுக இதுவரை வந்திருக்கக்கூடிய அடிப்படையில் முன்னிலை வைக்கிறது அப்படின்னு சொன்னால், இங்கே திமுக அதிமுக என்பதல்ல, பாஜகவோடு இல்லாமல் இருந்திருந்தால் மக்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதிமுக தான் இருக்குதான் நான் கேட்குறேன். பாஜக அப்படின்றது கிடையாது. மக்களின் மனநிலை என்ன, மக்களுக்கு எது நல்லது, மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு செயல்படுவது ஒரு அரசியல் கட்சியுடைய அழகு. மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும். நீங்க அதை டோட்டலி டிட்டாச்சு வித் ரியாலிட்டி மாதிரி மக்கள் எல்லாம் இதுக்கு எதிர்பார்க்காங்க, ஆனா நாங்க போய் கூட்டணி வைப்போம், தேர்தலில் தோத்துருவோம், தோத்த பிறகு வந்து எதிர்ப்பு நிலை தான் காரணம்னா, உங்களை யார் வேண்டாம்னு சொன்னா நீங்க தானே போய் பாஜகவோட விரும்பி கூட்டணி சேர்ந்து கொண்டீங்க. உங்க எது வந்து தமிழக மக்களின் நலன்களை புறந்தள்ளி விட்டு பாஜகவோடு கூட்டணி வைக்க தூண்டியது? திருமாலனுடைய கருத்தை கேட்டு திருமாலன், இனி எனில் அந்த வாதத்தை அப்படி புரிந்து கொள்ள முடியுமா? பாஜக இல்லாத ஒரு அணி என்று சொன்னால் மக்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதிமுக தான் இருக்குது என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறதா? ஆமாம், இதில் அந்த மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த மாதிரியான முடிவுக்கு வருவதற்கான ஒரு அடிப்படை இந்த முடிவுகள் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து இது ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷன். இதில் வந்து மோடி என்பது ஒரு ஃபேக்டர் இல்லை. இதில் இப்போ வந்து மோடி என்பது ஒரு ஃபேக்டர் இல்லை என்கிற போது ப்ரோ மோடியா ஆன்டி மோடியா என்கின்ற கேள்விக்கு இடம் இல்லை. குறுக்கிட முடியும், நான் தான் என்னுடைய கேள்வியே, எந்த வேவ் இல்லாத ஒரு தேர்தல் அப்படிங்கிற இடத்துலயும் கூட நிலையில ஒரு பெரிய அளவில் வேறுபாட்டோடு திமுக முன்னிலை இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஸ்டாலினுடைய தலைமை, அல்லது பெரிய அளவு வேறுபாட்டோடு அதிமுக முன்னிலை இருக்குதுன்னா அது அதிமுகவுடைய பலம் அப்படின்னு அந்த நிலையில வந்து மக்கள் முன்னால வந்து திமுகவா அதிமுகவா என்கின்ற கேள்விதான் இருக்கிறது. அதற்கு வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு ரியாக்ஷனை அவங்க கொடுக்குறாங்க. அதாவது மிக குறைந்த அளவு வித்தியாசத்தில் மிக குறைந்த இடைவெளியில் இரண்டு கட்சிகளையும் வைத்து பார்க்குறாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ் இஸ் வெரி ஸ்மால். அது வந்து அது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு லோக்கல் ஃபேக்டர் என்பது வந்து அந்த குறைந்த வித்தியாசத்தை எந்த பக்கம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது.
அதுதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெளிப்பட்டது. அதே மாதிரியான ஒரு இதுதான் இந்த தேர்தல் இந்த இன்றைய இப்போது இருக்கிற சூழ்நிலையை வைத்து பார்க்கிற போது இந்த தேர்தலையும் அதுதான் வெளிப்படுகிறது. அதாவது அதிமுகவும் திமுகவும் தனிப்பட்ட முறையில் விடப்பட்டால் இரண்டும் நெக் டு நெக் ஒரு போட்டியில் அது வந்து இருக்கிறது. அதில் அங்கே ஏற்படக்கூடிய சில தொகுதியில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அது ஒரு ஸ்விங் ஏற்படுத்தி அதை ஏதாவது ஒரு பக்கத்துக்கு அதை சாய்க்கிறது. அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போது பள்ளிக்கூடங்களில் வந்து அந்த சீசான் ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு வந்துட்டு, எஸ் ஒரு பக்கம் ஏற்றினால் ஒரு பக்கம் உயரப்போகும், இன்னொரு பக்கம்னா அதே மாதிரியான ஒரு நிலையில் தான் அதிமுகவும் திமுகவும் இருக்குது. அதில் வந்து எது அழுத்துகிறது என்பது வந்து லோக்கல் ஃபேக்டராக இருக்குது. லோக்கல் ஃபேக்டர் என்பது வந்துட்டு லோக்கல் இஷ்யூஸாக இருக்கலாம், லோக்கல் கேண்டிடேட்டாக இருக்கலாம், அல்லது லோக்கலில் வந்து மூன்றாவதாக ஒரு வேட்பாளர் நின்று அதை எப்படி அதை பிரிக்கிறார் என்பதாக அதை வந்து இருக்கலாம், அல்லது கேஷ் ஃபார் ஓட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நாலஞ்சு லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் அந்த மாற்றங்கள் வந்து வருது. ஆனால் இரண்டும் ஒரு சமநிலையில் இருப்பதாக தான் நான் வந்து நினைக்கிறேன். மிக மிக குறைந்த வித்தியாசத்தில் தான் இருக்காங்க. ஒரு ஒரு ஒருவேளை இப்போ நீங்கள் இதில் இரண்டு மூன்று கோணங்களை வேறு ஒரு கோணத்தில் அலச ஆரம்பித்தோன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு வலிமையான தலைமை இல்லை என்பது போன்ற விமர்சனங்களை தாண்டி ஓபிஎஸ் சிபிஎஸ் ஸ்பிளிட்டு அதன் பிறகு இணைப்பு, இவ்வளோத்திற்கு பிறகும் பாஜகவுடனான கூட்டணி, அதன் மீதான எதிர்வாதங்கள் நீட்டு, நீங்கள் சொன்ன இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டியும் இதை நோக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், டிடிவி உள்ளிட்ட ஃபேக்டர்ஸ், ஏன்னா ஒரு 5% மேலே அவர் ஓட்டு எடுத்திருந்தார், அவர்கள் அந்த பிரிவு இல்லாமல் இருந்திருந்தால் அஇஅதிமுகவை வீழ்த்துவதற்கு திமுக இன்னமும் கூட சிரமப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக புரிந்து கொள்ள முடியும். பொதுத்தேர்தலில் அவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை திமுக பெற்ற பிறகும் கூட என்னுடைய வாதம் இதுவாக தான் இருந்தது. சரவணன் அதை ஒத்துக்க மாட்டார். ஒரு மோடி எதிர்ப்பு அலை தான் திமுகவுக்கு பெரிய பலனாக அமைஞ்சதுன்னு தான் நான் சொன்னேன். அதை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் பக்கம் இருக்கிறாங்கன்னு ஸ்டாலின் நம்பினால் அது மிகப்பெரிய தவறுங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னொன்று இல்லை, ஏன் அந்த நம்பிக்கை பெற முடியலன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு மக்கள் தங்கள் பக்கம் இருந்தால் அது தவறுன்னு ஒரு வாதம் வச்சிங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த நம்பிக்கை முழுமையாக பெறவில்லை என்று நீங்கள் உங்கள் பார்வையில் கருதுவீர்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அதே ஸ்டாலின் தனிநபராக பார்க்க வேண்டாம், கட்சியாக பார்க்கணும். பல ஃபேக்டர் இருக்குது. சரியான நேரத்தில் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தாத ஒரு காரணமாக இருக்கலாம், கலைஞர் செஞ்ச தவறிலிருந்து ஆரம்பிக்கணும், அதுக்கு பல கோணங்கள் இருக்குது, அதுக்கு விவாதிகளுக்கு வேறு தளங்கள் இருக்குது. இப்போ வேலூர் தேர்தல் முடிவு எப்படி அமைஞ்சாலும் இது அப்படியே தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கு நான் சொல்ல முடியும். மாலன் சார் சொன்ன மாதிரி இது அலை இல்லாத தேர்தல். மோடியின் கரத்தை வலுப்படுத்துவோம்னு சொல்லி ஏசி சமூகத்தை வெற்றி பெற வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த பிஜேபி வேலூர் மண்ணிலே கால் வைக்கல. நான் சொல்றேன், தலைவர்களை எந்த விஐபியும் போய் கால் வைக்கல. அப்போ நீங்கள் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டீங்க, அல்லது அண்ணாதிமுக அவளை தள்ளி வச்சிடுச்சு. அது எங்கே போய் முடியும்? அப்போ பிஜேபி இல்லைன்னா அண்ணாதிமுக அவளை ஜெயிக்க முடியும்னு நீங்கள் ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க மறந்துடுங்க. அடிமட்ட தொண்டை நினைச்சிட்டு இருக்கிற அண்ணாதிமுக தொண்டை, பிஜேபி நமக்கு வேண்டாம். சரி, அந்த முடிவு நோக்கி போவாங்களா? ஜெயலலிதாவுடைய மன உறுதியை செயல்திறனை நீங்கள் செய்கிறத பார்த்தா, ஜெயலலிதாவின் மறுவடிவமாகவே உங்களை பார்க்குறேன்னு ஸ்மிருதி இரானியை பார்த்து ரவீந்திரநாத் குமார் பேசுகிறத பார்த்தா, இந்த ஜென்மத்தில் உங்கள் பிஜேபி விட்டு வெளியே வர மாட்டாங்க. இது அண்ணாதிமுகவுக்கு எந்த வகையிலும் பலன் சேர்க்காது. நீங்கள் எந்த தேர்தல் வேணாலும் வரட்டும் சார், மக்கள் உணர்வுகளுக்கு மாறாக நீங்கள் எந்த கட்சி முடிவெடுத்தாலும் அது நிச்சயம் அடி உள்ளதாக செய்யும். நீங்கள் வேலூரில் ஜெயிச்சிட்டதுனால நீங்கள் எடுத்த ஸ்ட்ராட்டஜிலாம் நல்லதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பிஜேபி தள்ளி வச்சோன்னா நீங்கள் முழுமையாக தள்ளி வைக்கல. வேலூர் மக்கள் வேணால் அந்த ஒரு பார்வை பார்த்து, ஒருவேளை நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த முன்னிலை நிலவரம் நீண்டு ஒருவேளை அஇஅதிமுக இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டால் அது ஒரு நம்பிக்கையை கொடுத்து பாஜகவிடம் வந்து முற்றிலுமாக நம்ம விலக ஏற்படுமா? அண்ணாதிமுக தோல்வியடைந்தாலும் அந்த